ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து நிறைய நியூஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தனால அந்த நியூஸும் கூட என்னென்னா வந்து நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. ஏற்கனவே வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் வந்து விதிச்சிருந்தாங்க. இப்போ வந்து உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும், உறுதிமொழி பத்திரம் கொடுக்காதவங்களுக்கு வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 5% நகைக்கடன் வாங்குறதுக்கு வந்து கடன் தள்ளுபடி வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து இப்போ ஆளும் அரசு வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இதை வந்து பார்க்குறாங்க. அந்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதியில் வந்து 522514 விவசாயிகளுக்கு 3969 கோடி வந்து பயிர்க்கடன் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதில் 5% வரைக்கும் நகைக்கடன் வந்து தற்போது வந்து 100,000 பேருக்கு நகைக்கடனுக்காக உறுதி பத்திரம் வந்து கொடுக்கவில்லை. அதாவது உறுதிமொழி பத்திரம்னு ஒன்று இருக்குது, அந்த பத்திரம் கொடுத்தா தான் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டுறவு வங்கியில் 14,000 பேருக்கு மேலே நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்குது. 5% நகைக்கடன் வந்து தற்போது பெற்று 100,000 பேர் வந்து நகைக்கடனுக்கான உறுதிமொழி பத்திரம் வந்து கொடுக்கல. எனவே அவர்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்ய முடிய நிலை உள்ளது. உறுதி பத்திரம் கொடுத்தால் அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் உறுதிமொழி பத்திரம் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தள்ளுபடி வந்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 522514 விவசாயிகளுக்கு 3969 கோடி வந்து விவசாய பயிர்க்கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் தியாகராஜன் உள்ளிட்ட 10 ரேஷன் கடைகளை கூட்டுறவு மருந்துகள் மூலம் பணம் செலுத்தி பொருட்களும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த நியூஸோடு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச நண்பர்களே, நன்றி.